இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் எனப்படும் பிரபுதேவாவின் மும்பை ரசிகர்கள் லோனாவாலா வேக்ஸ் மியூசியத்தில் அவரது மெழுகுச் சிலையை உருவாக்கியுள்ளார்கள். இந்த சிலையை பிரபுதேவா நேற்று முன்தினம் திறந்து வைத்தார். ரூபாய் மதிப்பு சரிவு, பணவீக்கம் உயர்வு, பொருளாதார மந்தநிலை, நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரிப்பு போன்ற பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாரத ரிசர்வ் வங்கியின் புதிய கவர்னராக ரகுராம் ராஜன் நாளை பதவியேற்கிறார். புதுவித போதைக்கு அடிமையாகும் இளம் பெண்கள். ஐடி நிறுவனங்கள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், பிபிஓக்களில் பணியாற்றும் இளம் பெண்களில் சிலர் தற்போது நூதன போதைக்கு அடிமையாகி வருகின்றனர். இ சிகரெட்டில் போதை வரவழைக்கும் நறுமணத்தை கலந்து புகைத்து உச்சகட்ட போதையில் திளைக்கின்றனர். எவ்வித பரிசோதனையிலும் இந்த போதை கண்டறியப்படுவதில்லை என்பதால் இளைஞர்களிடையே இது அதிவேகமாக பரவி வருகிறது. நயன்தாராவை காதலிக்க சுற்றும் கதாநாயகர்கள். நயன்தாராவை காதலிக்க கதாநாயகர்கள் பலர் சுற்றுகின்றனர். ஆனால் அவர் யாரிடமும் சிக்கவில்லை. இரண்டு முறை காதலில் தோற்றதால் எச்சரிக்கையுடன் இருப்பதாக நெருக்கமானவர்கள் தெரிவித்தனர். ஹீரோயின்களிடையே கடும் போட்டி. தமிழில் வெளியான ரமணா படத்தின் இந்தி ரீமேக்கில் ஹீரோயின் வாய்ப்பை தட்டுவதில் ஸ்ருதிஹாசன், இலியானா மற்றும் அமலாபால் இடையே கடும் போட்டி எழுந்துள்ளது. தமிழ் ரமணாவில் சிம்ரன், ஆசிமா என இரண்டு ஹீரோயின்கள் நடித்தனர். இந்தியில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதால் ஒரு ஹீரோயின் மட்டுமே தேவைப்படுகிறார். அந்த வாய்ப்பை தட்டுவதில்தான் மூன்று ஹீரோயின்களுக்குள் போட்டி நடக்கிறது.